இனிய வழி மூலம் தங்கத்தில் முதலீடு செய்யலாம் பங்கு சந்தை விலை நிலவரங்களை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை தண்ணீரை விட உதிரம் தடிப்பானது என்பார்கள் இந்த கருத்தியலை ஈழத்தமிழினம் தனது அரசியல் தடத்தில் நிரூபிக்கத்தான் செய்கின்றது சாபக்கேட்டின் பலவீனமாக ஆங்காங்கே சில தனிநபர் சேறுபூசல் நகர்வுகள் இருந்தாலும் தமது இனத்துக்கு நீதி கோரிக்கொள்வதற்காக ஈழத்தமிழினம் எடுத்து வரும் முயற்சி தண்ணீரை விட உதிரம் தடிப்பானது என்பதை நிரூபிக்கத்தான் செய்கின்றது அரசியல் ரீதியில் மட்டுமல்ல நிஜத்திலும் இந்த கருத்தியல் நிரூபிக்கப்படத்தான் செய்கின்றது அந்த வகையில் தலைமன்னார் பகுதியில் நேற்று இடம்பெற்ற தொடரூந்து எதிர் பேரூந்து விபத்தில் பதினான்கு வயது மாணவனொருவன் பலியாகிய துன்பியல் விபத்தின் போது பலர் காயமடைந்திருந்தனர் இவ்வாறு காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதிரத்தை வழங்கிக் கொள்ளவென மன்னாரின் பல பகுதிகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான இளையோர்கள் நேற்று மாலை மன்னார் வைத்தியசாலை முன்றலில் திரண்டமை ஒரு முன்மாதிரியான நகர்வும் கூட அதே சமகாலத்தில் விபத்து இடம்பெற்ற வேளை குறித்த தொடருந்து கடவையில் பாதுகாப்பு பணியாளர் தனக்குரிய பணியில் இருக்காத நிலைமையும் இன்னொரு படிப்பினையை வழங்குகின்றது அதாவது தமிழினத்தை பொறுத்தவரை அரசியல் ரீதியிலும் நடைமுறை ரீதியிலும் பொறுப்பில் இருப்பவர்கள் தமது பொறுப்புக்குரிய கடமைகளை செய்ய வேண்டிய தருணத்தில் செய்யாவிட்டாலும் துன்பியல் வரும் என்பதை மன்னார் விபத்து ஒரு உதாரணமாக காட்டுகின்றது இதேபோல அரசியல் ரீதியில் பொறுப்பில் இருப்பவர்கள் தமது பொறுப்பில் செய்யத்தகாத நகர்வுகளைச் செய்வதும் சாபக்கேடுகளாகவே அமையும் இவ்வாறான யதார்த்தங்களின் பின்னணியில் இலங்கை தீவை மையப்படுத்திய அதிர்வுகள் அக்கறையில் உள்ள தமிழக தேர்தல் களம் முதல் அடுத்த வாரத்தில் ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைப் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை மையப்படுத்தி இடம்பெறக்கூடிய வாக்களிப்பு வரை அதிர்ந்து கொள்கின்றது தமிழக தேர்தல் களத்தை பொறுத்தவரை மாநில சட்டப்பேரவைக்கு தேர்தல் வரும்போதெல்லாம் அவ்வப்போது ஈழத்தமிழர்கள் தொடர்பான விடயங்கள் எதிரொலித்து ஓய்ந்து கொள்வது வழக்கம் திராவிட கட்சிகள் மற்றும் தமிழ்த் தேசிய கட்சிகளின் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இந்த விடயங்கள் எதிரொலித்துக் கொள்வதும் வழமை அந்த வகையில் இந்த முறை மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடன் தேர்தல் கூட்டணியில் உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாகிய அதிமுக தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஈழத்தமிழர்களை மையப்படுத்திய சில விடயங்களையும் தொட்டுச் சென்றுள்ளது அதிமுக என்றல்ல திமுகவும் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பழமை போலவே ஈழத்தமிழர்களின் விடயங்களை தொட்டிருக்கின்றது ஆயினும் மத்தியில் ஆளும் கூட்டணியில் உள்ள கட்சி என்ற ரீதியில் அதிமுகவின் தேர்தல் விஞ்ஞாபனம் ஒரு சிறப்பான உற்றுநோக்களை ஏற்படுத்துகின்றது தமிழர்கள் மீதான இனப்படுகொலை குறித்து பேசியுள்ள அதிமுக இலங்கையில் நடந்த இந்த கொடுமைகளுக்கு உரிய நீதி கிடைக்கவும் இந்த கொடூரங்களைச் செய்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை வழங்கிக் கொள்ளவும் தமிழீழ மக்கள் சுதந்திரமாக வாழ தனியம் அமைத்திடவும் ஐசிசி எனப்படும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் இல்லையென்றால் இப்போது சமகால பேசுபொருளில் உள்ள ட்ரிபிள் எம் எனப்படும் இன்டர்நேஷனல் இம்பார்ஷல் இண்டிபென்டென்ட் மெக்கானிசம் எனப்படும் புதிய அனைத்துலக நடுநிலை சுதந்திர தீர்ப்பாயங்களின் மூலம் தக்க நடவடிக்கை எடுக்கும்படி ஐக்கிய நாடுகள் சபைக்கும் மத்திய அரசுக்கும் அதிமுக தனது தரப்பில் தொடர்ந்தும் அழுத்தத்தை வழங்கும் என இந்த விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது மத்திய அரசு மூலம் ஐநாவுக்கு அழுத்தத்தை வழங்கி அதனூடாக ஈழத்தமிழ் மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான டொமினோ கட்டைகளை அதிமுக தனது விஞ்ஞாபனத்தில் கூறுகிறது யதார்த்தத்தில் அயலவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பியுடன் டெல்லி ராஜதந்திர கொஞ்சி குலாவல்களை செய்தாலும் அதுவும் கொழும்பு அதனை சட்ட செய்யாமல் சீனாவுடன் அதிகம் உறவு பாராட்டி நகர்ந்தாலும் பெரியண்ணன் என்ற வகிவாகத்தில் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பியை தொடர்ந்தும் டெல்லி கையாளத்தான் முனைகின்றது இதற்காக ஐநா போன்ற அரங்குகளில் இலங்கையின் ஒருமைப்பாடு குறித்தும் பேசி வருகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அரங்கில் கூட இந்திய பிரதிநிதி இலங்கை தீவின் ஒருமைப்பாடு என்ற விடயத்தில் இந்திய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் அனைத்துலக அரங்குகளில் இவ்வாறான உறுதிப்பாடுகளை டெல்லி காட்டிக்கொண்டாலும் கொண்டாலும் அதிமுக தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தனியீழம் அமைய அழுத்தத்தை வழங்கப் போவதாக கூறுகின்றது அதிமுக ஆயினும் இதற்கு முன்னரும் இவ்வாறான பல தேர்தல் விஞ்ஞாபனங்களில் ஈழத் தமிழர்களின் உரிமை குறித்த விடயங்கள் தமிழக தேர்தல் களங்களில் அவ்வப்போது வந்து சென்றிருப்பதையும் இங்கு அவதாரித்து கொள்ள வேண்டும் அத்துடன் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதான ஒன்று தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட நகர்வுகளும் முன்னுதாரணமாக இருப்பதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது இந்த பின்னணியில் ஜெனிவா அரங்கில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தின் மீதான வாக்களிப்பு அடுத்த வாரம் இடம்பெற உள்ளது இந்த தீர்மானத்தின் மீதான ஆதரவு எதிர்ப்பு அதிர்வுகள் இறுதிக்கட்ட வேகத்துடன் நகர்த்தப்படுகின்றன தற்போதைய நிலவரப்படி இலங்கை குறித்த தீர்மானத்தின் இறுதி இறுதிவரைவுக்கு ஆதரவாக நாற்பது நாடுகள் ஒப்பமுட்டுள்ளமை ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கொழும்பிலுள்ள பாகிஸ்தான் தூதரின் கருத்துக்கள் அதற்கு மேலும் அச்சங்களை வழங்குகின்றது இலங்கையில் நிகா புடைக்கு தடை விதிக்கப்படுவது குறித்து பாகிஸ்தான் தூதர் வெளிப்படுத்திய கருத்தால் அச்சப்படும் கொழும்பு எங்கே இந்த சர்ச்சையை மையப்படுத்தி ஜெனீவாவில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தின் வாக்களிப்பில் இருந்து இஸ்லாமாபாத் ஒதுங்கி சில முஸ்லீம் நாடுகளையும் ஒதுங்க வைத்துவிடுமோ இல்லையென்றால் நடுநிலைமைக்காக மதில் மேல் பூனையாக குந்த வைத்து விடுமோ என்ற அச்சத்தால் ஸ்ரீலங்காவின் அவசர யுவடிவ திருப்பங்கள் வெளியாகின்றன இதன் அடிப்படையில் நேற்று பாகிஸ்தான் உயர் சாணிகரின் வதிவிடத்துக்கு ஓடோடிய ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தனா அவரை சந்தித்து சில தாஜாக்களை செய்து திரும்பினார் இதேபோல புர்காவை தடை செய்வதற்கான இறுதி முடிவு எடுப்பதற்கு இப்போது எல்லாம் தாம் அவசரப்படவில்லை என சரத் வீரசேகராவும் ஹெஹ்லியர் அம்புக்கவலவும் ஜெயநாத் கொலம்பைகே போன்ற வெளியுறவுகளை கையாளும் முகங்களும் தமது சுருதி மாற்ற ஆதரவுகளை வெளிப்படுத்துகின்றன அதாவது ஈழத்தமிழ் மக்களுக்கு நேரடியாகவோ இல்லையென்றால் மறைமுகமாகவோ எந்த வகையிலும் அரசியல் ஆதாயங்கள் கிட்டுவிடக்கூடாது அவர்கள் மீதான படுகொலைகளுக்கு நீதி வழங்கும் நகர்வுகள் இடம்பெற்றுவிடக் கூடாது என்ற துடிப்பின் அடிப்படையில் சில நகர்வுகள் கொழும்பு தரப்பால் மேற்கொள்ளப்படுகின்றது ஆனால் ஒரே தீவில் வாழும் சக இனத்திற்கு நீதியை மறுத்து அந்த இனத்துக்கு உரித்தான விடயங்களை கொடுக்க மறுத்து தென்னிலங்கை அதிகார மையம் வெளியரங்கு பொறியில் மாட்டுப்படுவதுதான் சொந்த செலவில் சூனியம் வைக்கு நகர்வுக்கு உத்ததாக நகர்த்தப்படுகின்றது